நாடு முழுவதும் 15 மாநிலங்களில் 57 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிறைவடைகிறது. இதனையொட்டி ஜூன் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 11 இடங்கள், தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா 6 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. பீகாரில் 5 இடங்களுக்கும், ஆந்திரா, கர்நாடகா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் தலா 4 இடங்களுக்கும் மாநிலங்களவை தேர்தல் நடத்தப்படுகிறது. ஒடிசா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து 3 உறுப்பினர்கள் மற்றும் ஹரியானா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், சண்டிகர், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்து 2 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இதேபோல் உத்தரகாண்டில் ஒருவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். வழக்கமான முறைப்படி சட்டப்பேரவைகளில் பெரும்பான்மையாக உள்ள கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்றாலும் இந்த தேர்தல் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் விரைவில் குடியரசுத் தலைவர் தேர்தல் வரவிருப்பதுதான். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு மதிப்பு பலம் 65.5% இருந்தது. இதனால் அந்த கூட்டணி சார்பில் களமிறங்கிய ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். தற்போது 5 மாநில தேர்தலுக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு மதிப்பு 48.8% குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. 543 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 333 இடங்களை பெற்றுள்ளது. இதேபோல் மாநிலங்களவையில் உள்ள 245 இடங்களில் 118 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றாலும் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பலம் அக்கட்சிக்கு குறைந்துள்ளது. இதனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தனித்து வெற்றி பெற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 9,194 வாக்குகள் குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவின் பலம் குறைந்திருப்பதால் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் அக்கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் சார்பில் களமிறங்கும் வேட்பாளர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை சட்டமாக்குவதில் ஆளும் பாஜக அரசுக்கு சிக்கல் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். இதன் காரணமாக ஜூன் 10ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் கூடுதல் இடங்களை கைப்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் பாஜக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.